ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் ஹீரோ சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிந்து சமவெளி அப்படின்ற படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவங்க தான் நம்ம நடிகை அமலாபால். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேலையில்லா பட்டதாரி அப்படின்னு பல படங்கள் வந்து என்ன அப்படின்னா வந்து முன்னணி நடிகர்களோட, அதாவது விஜய், தனுஷ் அப்படின்னு பல பேரோட சேர்ந்து என்ன அப்படின்னா வந்து வெற்றி படங்களை வந்து தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஎல் விஜய் வந்து என்ன அப்படின்னா வந்து லவ் பண்ணி மேரேஜும் வந்து பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் இடையில் உள்ள கருத்து வேறுபாடு காரணமாக டிவோர்ஸும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட பாய் ஃப்ரெண்டான ஜெகத் தேசாய் வந்து என்ன அப்படின்னா வந்து மேரேஜ் பண்ணி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் வந்து பிறந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்னா அந்த குழந்தைக்கு பேர் சூட்டு விழா அப்படின்ற மாதிரி இந்த ஒரு சந்தோஷமான வேலையில் அவங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து அவங்கள பற்றின ஒரு கசப்பான அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து சோசியல் மீடியாவில் ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்காக வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரொம்பவே ஃபேமஸான வட இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸான மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து நம்ம ஹேமா இருக்காங்களே, அவங்க என்ன சொன்னாங்கன்னா அமலாபாலோட ஒன் டைம் வந்து ஷூட்டிங் வந்து போனப்போ, அதாவது மே மாதம் ஏப்ரல் மாதம் அந்த டைமில் வந்து ரொம்பவே வந்து கிளைமேட் வந்து ஹாட்டாக இருக்கும் இல்லையா, அந்த டைம் நாங்கள் வந்து ரொம்பவே ஒதுங்கக்கூட இடம் இல்லாமல் மரமோ நிழலோ இல்லாததுனால ரொம்ப வந்து கஷ்டப்பட்டோம். ஸோ அதனால் அப்போது அங்கேருந்து கேரவனில் போயிட்டு வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். நாங்கள் போய் ஸ்டே பண்ணி கொஞ்சம் நேரம் கூட ஆகலை. அமலாபால் அவங்களோட மேனேஜரை கூப்பிட்டு எங்களை வந்து வெளில அனுப்ப சொல்லிட்டாங்க. ஸோ மேனேஜர்கிட்ட எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணியும் அவங்க வந்து என்ன அப்படின்னா வந்து கேட்கல எங்களை வெளில அனுப்புகிற வரைக்கும். ஸோ நாங்கள் கீழே இறங்குற வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா வந்து அவர் நாங்கள் சொல்கிற எதையுமே கேட்கல. அதே மாதிரி அமலாபாலுக்கும் கொஞ்சம் கூட வந்து என்ன அப்படின்னா வந்து மனசாட்சி அப்படின்றது இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆனால் பல நடிகர் நடிகைகள் வந்து எங்கள்கிட்ட வந்து கனிவாக நடந்துக்கிறாங்க. நடிகை தபுலாம் எங்களுக்குனே வந்து என்ன அப்படின்னா வந்து வேன் புக் பண்ணி அதில் வந்து உட்கார சொல்லுவாங்க. பட் வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு படத்துக்கு வந்து முக்கியமானவங்க யார் அப்படின்னா வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். அவங்க தான் ஒரு நடிகரையோ நடிகையோ ரொம்பவே வந்து அழகாக வந்து கட்டுறது. ஆனால் அவங்களுக்கான சரியான மரியாதை வந்து கிடைக்கல. பட் வட இந்தியாவிலலாம் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல மரியாதை வந்து கிடைக்குது அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா வந்து அவங்க ஷேர் பண்ண இந்த விஷயம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு அமலாபால் இப்படிப்பட்டவரா, ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க, ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு ஏன் அவங்க இப்படி மரியாதை கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் வந்து கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த விஷயத்தை பொறுத்தளவு என்ன கேட்டீங்க அப்படின்னா வந்து இது ரொம்பவே வந்து தப்பு அப்படின்னு தான் நான் சொல்வேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கம்பாஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை பை. உங்களிடம் இந்த வீடியோ பிடிச்சது உங்களுக்கு நாகராஜ்.